வணக்கம் நண்பர்களே, ஏலக்காயோட நறுமணம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? அப்படின்னா முதல்ல நம்ம கூட அதை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நாம் வந்து ஏலக்காய் பற்றி பலரும் அறிந்திராத பல அற்புத தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அடடா, ஏலக்காயில் இவ்வளவு பிரமிக்கத்தக்க நன்மைகள்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் வாயடைச்சு போகிற அளவுக்கு பல அற்புத தகவல்களை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அதாவது நம்மளோட இந்திய நாட்டில் பல வகையான மூலிகைகள் ரொம்பவே அற்புதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அந்த வகையில் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்டு வளரக்கூடிய ஒரு மூலிகை மற்றும் நறுமண பொருளாக இருக்கக்கூடியது தான் ஏலக்காய். இந்த ஏலக்காயோட நறுமணம் நிச்சயமாக பலருக்கும் ரொம்பவே இஷ்டமான ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நறுமணத்தை தரக்கூடியது ஏலக்காய். ஏலக்காய் நறுமணத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க. இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. இதில் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அதே போல் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ ஏலக்காய் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவையும் முழுவதுமாக பாருங்கள். இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஏலக்காயில் வந்து ரிபோஃப்ளோவின், நியாசின், விட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம், ஜிங்க், மேங்கனீஸ், பொட்டாசியம், அதுக்கப்புறம் இதில் டயட்ரி ஃபைபர் சத்து இருக்குது. ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக இன்றியமையாதது. ஸோ ஏலக்காய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது, இன்னொன்று கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. நாம் பெரும்பாலும் பச்சை நிற ஏலக்காயை தான் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ அதோட பயன்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. முதல்ல உயர் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து ஏலக்காயில் நிறைஞ்சு இருக்குது. ஏன் அப்படின்னா ஏலக்காயில் வந்து ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் டயட்ரி ஃபைபர் சத்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். யாருக்கெல்லாம் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதய சம்பந்தமான கோளாறுகளும் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதோடு சேர்த்தே இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாராளமாக நீங்கள் ஏலக்காயை சாப்பிடலாம். ஏலக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணியில் ஒரே ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா டெய்லியுமே ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதோட பயன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். ஏலக்காயை டீயாக செஞ்சும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. அடுத்து ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னா, நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கக்கூடியது ஏலக்காய். ஏன் அப்படின்னா இந்த ஏலக்காயில் வந்து மேங்கனீஸ் இருக்குது, டயட்ரி ஃபைபர் சத்து இருக்குது. இது வந்து உங்களோட இரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும். சர்க்கரை வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே ஏலக்காயை டெய்லியும் சாப்பிட ஆரம்பிச்சுருங்க. டெய்லியும் ஒரு ஏலக்காயை நீங்கள் டீயாவோ இல்லைனா ஏலக்காய் தண்ணியாவோ இல்லை வெறுமனே ஏலக்காயாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க. உங்களுக்கு ஆயுசுக்கும் சர்க்கரை வியாதி வரவே வராது. குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த நீங்கள் ஏலக்காய் சாப்பிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. ஸோ அது மாதிரி விக்கல் வரக்கூடியவங்க உடனே ஒரு ஏலக்காயை எடுத்து நல்லா தட்டி தண்ணியில் போட்டு வேக வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய விக்கல் உடனே கட்டுப்படும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு விக்கல் வர காரணமாக இருக்கக்கூடிய வால்வை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஏலக்காயில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக விக்கல் வரக்கூடியவங்க ஏலக்காய் சாப்பிடுங்க, விக்கல் உடனே நின்று போயிடும். அதே போல தான் நம்மளோட மனசு
நிம்மதியாக இருந்தால் மட்டுமே நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனசில் வரக்கூடிய கவலை, பயம், மன அழுத்தம், துக்கம், இது எல்லாம் நம்ம மனசை மட்டும் பாதிக்க போகிறது கிடையாது, நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து தாங்க கெட்டு போக வைக்கும். ஸோ உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க, இல்லைனா ஏலக்காய் டீயை குடிச்சு பாருங்கள். அது வந்து உங்களோட மூளை செல்களை ரிலாக்ஸ் ஆக்கும், மூளையை ரொம்பவே அமைதியாக செயல்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் மனசார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களோட மனசு மட்டும் இல்லை, உங்களோட உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே மேம்படுங்க. மனசையும் உடல் இறுக்கத்தையும் தளர்த்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஏலக்காயில் நிறைஞ்சு இருக்கு. அதுக்கப்புறம் சுவாச நோய்களை கட்டுப்படுத்தவும் நீங்கள் ஏலக்காயை பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஏலக்காயில் வந்து மியூக்கோலிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. அது வந்து உங்களோட நுரையீரலில் சளி உருவாக்கத்தை தடுக்கும். நம்மளோட நுரையீரலில் சளி உருவாகி அது அப்படியே செட்டில் ஆகி கட்டியாக படியும் பொழுது நமக்கு பல விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த சளி உருவாக்கத்தை தடுக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை பொருள் தாங்க ஏலக்காய். ஏலக்காய் டீயை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சளி, இருமல், அதுக்கப்புறம் ஆஸ்துமா, மூக்கடைப்பு, மூச்சு திணறல் போன்ற எந்த விதமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு வரவிடாது. குறிப்பாக உங்களோட நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும். அதே போல் நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றி நுரையீரலை சுத்தமாக்கும். ஸோ நம்ம சுவாச உறுப்பை சுத்தப்படுத்த நீங்கள் தாராளமாக ஏலக்காயை பயன்படுத்தலாங்க. அதே போல் இன்றைக்கி பல விதமான புற்றுநோய்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே வந்திருக்கு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஏலக்காயில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மையுடையது. நீங்கள் புற்றுநோய்க்கு ஆல்ரெடி ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, அது கூடவே சேர்த்து டெய்லியும் ஏலக்காயவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயோட தீவிர தன்மை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை கம்ப்ளீட்டாக அளிக்கக்கூடிய தன்மையுடையது இந்த ஏலக்காய். அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து உடல் சூடு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பல காரணங்களால் ஆண்மை குறைபாடால் துவண்டு போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருளாக இருக்கக்கூடியது ஏலக்காய். நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டாலே போதும். இல்லை அப்படின்னா அந்த ஏலக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எள்ளரிசியை மட்டும் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிடுங்க. இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு, தாம்பத்தியத்தில் ஆர்வமின்மை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களோட குறைபாடு, இது மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி தாது விருத்தியவும் ஆண்மையவும் பெருக்கெடுக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தாராளமாக ஏலக்காயை எடுத்துக்கலாங்க. அசிடிட்டி ப்ராப்ளம், அஜீரண கோளாறு, வயிற்று வலி, இது மாதிரியான பிரச்சனை இருக்குது, வாயு தொந்தரவால் நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த ஏலக்காய் டீயை மட்டும் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்பந்தமான கோளாறுகளும் 100% குணமாகும். உங்களோட செரிமான உறுப்பை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க ஏலக்காய். ஏலக்காய் சாப்பிடுங்க, வயிறு கோளாறுகள் என்றைக்குமே வராது.
அதே போல தான் அதிக அளவில் மாமிச உணவுகளை சாப்பிட்றது, அதுக்கப்புறமா அதிக அளவில் ஆல்கஹால் குடிக்கிறது. இது மாதிரியான காரணங்களால் நம்மளோட கல்லீரல் வந்து அசுத்தமடைஞ்சு இருக்கும். கல்லீரல் அசுத்தமாச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பல விதமான நோய்கள் வர ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையுடையது ஏலக்காய். ஏலக்காயை நீங்கள் டீயாவோ இல்லைன்னா ஏலக்காய் தண்ணியாவோ இல்லை ஏலக்காயாவோ சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட கல்லீரலில் படிஞ்சு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நச்சு கழிவுகளையும் வெளியேற்றி கல்லீரலை சுத்தமாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும். கல்லீரலோட ஆரோக்கியம் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ அதை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை வந்து ஏலக்காயில் நிறைஞ்சி இருக்கு. அதுபோல தான் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த கொழுப்பு எல்லாமே உங்களோட இரத்த குழாய்களில் படிய ஆரம்பிக்கும். இரத்த குழாய்களில் படிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இரத்த ஓட்டம் தடைபடும், இரத்தம் அங்கங்கே கட்டிக்கும். ஸோ இந்த இரத்தக்கட்டை நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது ஏலக்காய். ஏலக்காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் உடல் முழுக்கவே இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ உங்கள் இரத்த குழாய்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி உங்கள் உடல் பாகம் முழுவதுக்குமே சீரான இரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் ஏலக்காய். ஏலக்காய் சாப்பிடுங்க, உங்களுக்கு இரத்தக்கட்டு பிரச்சனையே இருக்காது. இரத்தக்கட்டை நம்ம உடனே கிளியர் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வித ஆபத்தை கொண்டு வரும். ஸோ இரத்த குழாய்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் தாங்க ஏலக்காய். ஏலக்காய் வந்து பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது. நீங்கள் அதிக அளவில் இனிப்பு சேர்ந்த பொருட்களை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பல்ல சுத்தமாக வச்சிருக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான காரணங்களால் உங்களோட வாய் முழுக்கவே கிருமிகள் அதிக அளவில் தங்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு பல்வலி, பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், அதுக்கப்புறம் ஈறுகளில் வீக்கம், வலி, இரத்த கசிவு இது மாதிரியான பிரச்சனை வரும். ஸோ பல் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க டெய்லியும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க, இல்லை அப்படின்னா ஏலக்காய் தண்ணியை குடிச்சு பாருங்கள். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய் துர்நாற்றம் நீங்கி வாய்க்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பல் சொத்தை, பல்வலி, ஈறுகளில் பிரச்சனை போன்ற அனைத்து விதத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து உடனடியாக வெளியேற்றும். ஸோ ஏலக்காய் இதுவரைக்கும் நறுமண பொருளாகவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஏலக்காயில் எவ்வளவு அற்புத நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்ததும் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் தூக்கமின்மை பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க, அதிக குரட்டை விடுறவங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் அளவுக்கான தண்ணியில் ஒரு ஏலக்காயை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் சாப்பிட்டுட்டு படுங்க, உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் வரும். அதே போல் குரட்டை பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஸோ ஏலக்காயோட அற்புத பயன்களை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.